أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. الرحمن علم القرآن، خلق الإنسان، علمه البيان. கண்ணியத்திற்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் இந்த உலகத்தில் வாழும் பொழுது சில காட்சிகளை நாம் பார்ப்போம். அப்படி பார்க்கக்கூடிய காட்சிகளில் சில காட்சிகள் நம்மை நெகிழச் செய்யக்கூடிய காட்சிகளாக இருக்கும். உதாரணத்திற்கு சொல்வதாக இருந்தால், ஒரு இரு மதத்தை சார்ந்த சிறுவர்கள் தோழமை கொள்கிறார்கள், ஒருவருக்கொருவர் உதவி கொள்கிறார்கள் என்று சொன்னால், இந்த வயசிலே இவ்வளோ பக்குவமா, இந்த வயசிலே எந்த விதமான வேற்றுமையும் இல்லாமல் சகோதரர்களாக நண்பர்களாக பழகுகிறார்களே என்ற மன நெகிழ்வு அதை பார்க்கும் பொழுது நமக்கு வரும். அதே போன்று ஒரு சிறுவனிடம் அல்லது ஒரு சிறுமியிடம் ஒரு சாக்லேட் அல்லது ஒரு பழம் அல்லது ஒரு ஸ்வீட் இருக்குது. தனக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய இன்னொரு சக, சிறுவனாக இருந்தால் சிறுவன், சிறுமியாக இருந்தால் சிறுமி, அப்போ அதை பார்த்தவுடன் அந்த குழந்தை தன்னிடம் இருக்கக்கூடிய அந்த பலகாரத்தை, அந்த ஸ்வீட்டை, அந்த சாக்லேட்டை பிச்சு நீ சாப்பிடு, நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து சாப்பிடுவோம் இப்படின்ற இந்த காட்சி கண்டிப்பாக அதை பார்க்கக்கூடிய அனைத்து சமூக மக்களையும் அது ஒரு ஒரு விதமான ஒரு ஈர்ப்பை ஏற்படுத்தும். ஒரு சாதாரணமாக தன்னிடம் இருக்கக்கூடிய ஒரு சின்ன ஒரு பொருளை பகிர்ந்தளிக்கும் பொழுது அந்த குழந்தைக்கும் ஒரு விதமான, நமக்கு எது கிடைத்தாலும் நாம் பகிர்ந்தளிக்க வேண்டும், நம்மோடு இருக்கக்கூடிய நமக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய நம்மோடு தோழமை கொண்டிருக்கக்கூடிய அல்லது நம்மோடு உடன் பிறந்த அந்த சகோதரர்களுக்கும் தோழர்களுக்கும் இதை கொடுத்து உண்ண வேண்டும், அதில்தான் சந்தோஷம் என்ற அந்த ஒரு சிந்தனை அந்த சிறுவருடைய உள்ளத்தில் ஆழ பதிந்திருக்கும். அதை பார்க்கக்கூடிய நமக்கு கண்டிப்பாக இப்படி உலகமெல்லாம் இருந்துவிட்டால், எல்லா மனிதர்களும் பணம் படைத்தவர்களும் இல்லாதவர்களும் இப்படியான பகிர்ந்தளிக்கக்கூடிய ஒரு பண்பை அனைவரும் கொண்டுவிட்டால் இந்த நாட்டில், இந்த உலகத்தில் பசி என்ற அந்த ஒன்று இல்லாமல் ஆக்கிவிடலாம், யாசகம் கேட்கக்கூடிய பெரும்பான்மையான மக்களை நாம் வென்று விடலாம், அவர்களை நல்ல நிலைக்கு உயர்த்தி விடலாம் என்ற ஒரு சிந்தனை அதை பார்க்கும் பொழுது நமக்கு வரும். அதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மார்க்கத்தை பின்பற்றக்கூடிய நமக்கு ஏராளமான சந்தர்ப்ப சூழ்நிலைகளில் இது மாதிரியான நிகழ்வை நாம் செய்ய வேண்டும். அதுல முதல்ல நம்ம இந்த மார்க்கத்திற்கு, இந்த மார்க்கத்தை நமக்கு கொண்டு வந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அவர்களுக்கு எந்த ஒரு பொருள் கிடைத்தாலும் அதை பகிர்ந்து உண்ணக்கூடிய, பகிர்ந்தளிக்கக்கூடிய பண்புடையவர்களாகத்தான் இருந்திருக்கிறார்கள் என்பதற்கான ஒரு செய்தி என்னவென்று சொன்னால், மிக்தாத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அவர்களும் அவர்களுடைய இரண்டு நண்பர்களும் பசியினால காது அடைத்தவர்களாக, கண்கள் மறைத்தவர்களாக வருகிறார்கள். ஏதாவது யாராவது நமக்கு விருந்தளிக்க மாட்டார்களா, உணவு கொடுக்க மாட்டார்களா என்று பார்க்கும் பொழுது அவருடைய கண்களுக்கு யாரும் தென்படவில்லை. உடனே அந்த மூன்று தோழர்களும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வந்து சந்திக்கிறார்கள். சந்தித்த உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அதை பார்த்த உடனே புரிஞ்சுக்கிறாங்க, உடனே தன்னுடைய குடும்பத்தாரிடம் அழைத்து செல்கிறார்கள். அங்கே ஒரு மூன்று வெட்டையாடுகளை சுட்டிக்காட்டி, இதில் கறக்கக்கூடிய அந்த பாலை நீங்கள் மூவரும் நானும் சேர்த்து நால்வரும் நாம் இதில் பகிர்ந்து கொள்ளலாம் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி அந்த மிக்தாத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு சொல்கிறார்கள். மிக்தாத் ரலியல்லாஹு அன்ஹு அதை பொறுப்பாக எடுத்துக்கொண்டு ஒவ்வொரு நாளும் அந்த மூன்று ஆடுகளிலிருந்து பால் கறந்து வைக்கப்படும். மிக்தாத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் அவர்களுடைய இரு நண்பர்களும் அதை அறிந்துவிட்டு அவர்கள் படுக்கைக்கு சென்றுவார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தாமதமாக வந்து தொழுதுவிட்டு அவர்களுக்கு இருக்கக்கூடிய அந்த பங்கை எடுத்து குடித்துவிட்டு உறங்குவார்கள் என்ற செய்தியை நாம் பார்க்கிறோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பசியோடு வந்திருக்கக்கூடிய ஒரு மூன்று தோழர்களை சந்திக்கிறார்கள். நம்மிடம் இருக்கக்கூடிய தன்னுடைய குடும்பத்தாரிடம் தான் அழைத்து செல்கிறார்கள். தனக்கு தேவையான அந்த உணவை அதிலே ஒரு சில பகுதியை பிரித்து பகிர்ந்தளிக்கக்கூடிய பண்பாளராக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருந்திருக்கிறார் என்ற செய்தியை நம்ம பார்க்கிறோம். இது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட மட்டும்தான் இருந்துச்சா என்று கேட்டால்,
அவர்களுடைய மனைவி அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடத்திலும் இது மாதிரியான பண்பு இருந்தது. ஒரு முறை ஒரு பெண் தன்னுடைய இரண்டு குழந்தைகளை சுமந்தவர்களாக யாசகம் கேட்டு வருகிறார்கள். அப்பொழுது நபியல்லாஹு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வீட்டில் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய வீட்டில் ஒரே ஒரு பேரீத்தம்பழத்தை தவிர வேறு எந்த உணவும் இல்லை. உடனே ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா என்ன நினைக்கிறாங்க, நமக்கு இருக்கிறதே ஒன்று, நம்ம வரலாற்றை படிச்சிருக்கோம்ல, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 3 நாட்கள் வயிறார உண்டதில்லை, 2 மாதங்கள் 3 மாதங்கள் அடுப்பறியாத நாட்கள்லாம் இருந்தது என்று ஆயிஷா நாயகியே சொல்லக்கூடிய செய்தியெல்லாம் நம்ம கேட்டிருப்போமா இல்லையா? அப்படி தன்னிடம் இருக்கக்கூடிய அந்த ஒற்றை பேரித்தம்பளம், ஆனாலும் கேட்டு வந்திருக்கக்கூடியவர்கள் 3 நபர்கள், ஒரு தாய் 2 குழந்தை வந்திருக்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஆயிஷா ரலியல்லாஹு அந்த பேரித்தம்பளத்தை அந்த பெண்மணி இடத்தில் கொடுக்கிறார்கள். அதாவது ஆயிஷா நாயகிட்ட இருக்கக்கூடிய அந்த உணவை அவர்கள் பகிர்ந்தளிக்கிறார்கள், பகிர்ந்து கூட இல்லை முழுவதுமாக கொடுத்து விடுகிறார்கள். அந்த தாய் என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, அந்த பழத்தை 2 பிச்சு தன்னுடைய 2 குழந்தைகளுக்கும் கொடுத்து விட்டு பகிர்ந்தளித்து விட்டு தான் அதில் எந்த விதமான பங்கையும் உண்ணாமல் அவர்கள் இருக்கிறார்கள். இதெல்லாம் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வர்றாங்க. ரசூலாட்ட இப்படி நடந்த நிகழ்வுகளை சொல்லும்போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, பெண் குழந்தைகள் குறித்து இப்படித்தான் சோதிக்கப்படும், இப்படி சோதிக்கப்படும் பொழுது அவர்கள் நாளை மறுமையில் சொர்க்கம் செல்வதற்கு அந்த குழந்தைகள் நரகத்திலிருந்து காப்பதற்கான திரையாக அவர்கள் இருப்பார்கள் என்று சொல்லக்கூடிய செய்தியை பார்க்கிறோம். அல்லாஹ் கூட ஒரு வசனத்துல சொல்லி காட்டுகின்றான், அவர்களுக்கே தேவை இருக்கக்கூடிய நேரத்தில் தனக்கு உணவு தேவை, அதுதான் தன்னுடைய உணவு, அதை தவிர வேறு உணவே இல்லை என்ற ஒரு நிலையில் இருக்கும் பொழுது அவர்கள் மற்றவர்களுக்கு, அதை நாடி வரக்கூடியவர்களுக்கு முன்னுரிமை வழங்குவார்கள் என்ற இறைவசனத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இதே மாதிரி ஒரு சம்பவத்திற்காகவே அருளுகின்றான். அது என்ன சம்பவம்? நம்ம எல்லாம் அதிகமாக கேட்ட சம்பவம் தான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முறை இருக்கும் பொழுது ஒரு மனிதர் வருகிறார், பொதுவாக வெளியேறது வரக்கூடிய அந்த நபர்களுக்கு உணவு கொடுக்கக்கூடிய பழக்கம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் இருந்தது. உடனே வீட்டுக்கு ஆள் அனுப்புறாங்க, வீட்டில் எதுவுமே இல்லைன்ற பதில் வருது. உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த தோழருக்கு, இந்த மனிதருக்கு உங்களில் யார் விருந்து கொடுக்க இருக்கிறீங்க, அல்லாஹ்வுடைய அருள் உங்களுக்கு கிடைக்கும் என்று சொல்லும் பொழுது உடனே அன்சாரி தோழர் ஒருவர் எழுந்து, யார சொல்ல நான் கூட்டு போறேன்னு சொல்லிட்டு நேராக வீட்டுக்கு கூட்டு போறாங்க. தன்னுடைய மனைவி இடத்துல கேட்கிறாங்க, நம்ம பிள்ளைக்கு தான் உணவு இருக்கு, இன்னைக்கு நமக்கே உணவு இல்லை, ஆனா நீங்க கூட்டு வந்திருக்கீங்களா அப்படின்னு சொன்ன அவர் சொல்றார், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவங்களுடைய விருந்தாளியா இருக்கிறாங்க, இன்று இரவு அவர்களுக்கு ஒரு விருந்து வழங்கப்பட்டால் நமக்கு அல்லாஹ்வுடைய அருள் கிடைக்கும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நம்ம ஏதாவது ஒன்று செஞ்சுதான் ஆகணும் அப்படின்னு சொல்லி இருவரும் மஷூரா செய்கிறார்கள். தங்களுடைய பிள்ளைகளை உறங்க வைத்து விட்டு நாமும் அந்த உணவை உண்ணுவது போல் பாவனை செய்து விளக்கை அணைத்து விடலாம், அணைத்தால் நாம் உண்ணுகிறோமா என்பதை அவர்கள் அறிய மாட்டார், நாம பாவனை செய்து கொள்ளலாம், அவருக்கு அந்த உணவை கொடுத்து விடலாம் என்று மஷூரா செய்து அதே போல் நடைமுறைப்படுத்துகிறார்கள். அதற்கு பின்னால் மறுநாள் நான் நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் அந்த தோழர் வரும்பொழுது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, உன்னுடைய அந்த செயலை குறித்து அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஆச்சரியப்படுகின்றான், அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அது குறித்து மனம் நெகிழ்ந்து சிரிக்கின்றான் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய செய்தியை நம்ம பார்க்கிறோம். அப்ப இப்படி தனக்கு தேவை இருக்கக்கூடிய நேரத்திலும் கூட பகிர்ந்து அடிக்கக்கூடிய ஒரு பண்பு கொண்டவர்களாக நபியல் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருந்திருக்கிறார்கள், அவர்களுடைய மனைவி இருந்திருக்கிறார்கள், அவருடைய தோழர்கள் இருந்திருக்கிறார்கள். அதுல கூட ஒரு வயது முதிர்ந்த ஒரு மூதாட்டி ரசூலுல்லாஹுடைய காலத்துல தான், அவங்க என்ன செய்வாங்கன்னா அவங்களுக்குன்னு ஒரு தோட்டம் இருக்குது, அந்த தோட்டத்தில் கீரையை விளைவிப்பாங்க. அந்த பெண்மணியை பாருங்க, தனக்கு இருக்கக்கூடிய, தன்னிடம் இருக்கக்கூடிய ஒன்றை பகிர்ந்து அளிக்க வேண்டும் என்ற அந்த சிந்தனை, அனைவருக்கும் அதை பிரித்து கொடுக்க வேண்டும் என்ற அந்த மனப்பக்குவம், ஒவ்வொரு வாரமும் வெள்ளிக்கிழமைகளில் அந்த கீரை, வெள்ளிக்கிழமை ஜும்மாவுக்கு வருவதற்கு முன்னால் அந்த கீரையை எடுத்து அதை சமைத்து ஒரு அழகான உணவாக தயாரித்து விட்டு ஜும்மாவிற்கு வருவார்கள். ஜும்மா முடிந்ததற்கு பின்னால் சஹாபாக்கள் எல்லாம் அந்த விருந்து உண்ணுவதற்கு ரொம்ப சந்தோஷமாக இருப்பார்களாம். அதை கூட அதை அறிக்கக்கூடிய சஹாபி சொல்றாங்க, வெள்ளிக்கிழமை வந்துருச்சு சொன்னா எங்களுக்கு ஒரு சந்தோஷம் இருக்கும், நம்மளுக்கான உணவு தயாராக அந்த மூதாட்டி வைத்திருப்பார்கள் என்ற நிலையை அந்த சஹாபி வெளிப்படுத்துறாங்க. ஒரு வருமானம் தரக்கூடிய ஒன்று இருக்குது, அதை எடுத்து விற்றால் அவர்களுக்கு தேவையான பொருளாதாரத்தை அவர்கள் எடுத்துக்கொள்ளலாம், அல்லது அவர்கள் சேமித்து வைத்தால் அவருடைய குடும்பத்தாருக்கு அதை உணவாக எடுத்துக்கொள்ளலாம். ஆனாலும்
ஒவ்வொரு வாரமும் வெள்ளிக்கிழமை என்று இந்த சகாபாக்களுக்காக, தோழர்களுக்காக, ஜும்மாவை தொழக்கூடியவர்களுக்காக என்று அந்த மூதாட்டி ஒதுக்கி வைத்தார்கள் என்ற செய்தியை நாம பார்க்கிறோம். அதே மாதிரி நாம ஒரு நபி தோழர் இந்த உலகத்துல இப்படி செஞ்சா என்ன கிடைக்கும் அப்படின்றதுக்கான சான்றாக இந்த சம்பவம் இருக்குது. ஜாபிர் பின் அப்துல்லா ரலியல்லாஹு அவர்கள் அவர்கள் என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, அந்த அகல் போர் கடுமையான வறுமையான காலகட்டத்தில் பொதுவாகவே ரசூலுல்லாஹ்வுடைய தோழர்கள் எல்லாம் ரொம்ப வறுமையில தான் வாழ்ந்திருக்கிறாங்க. உணவு கிடைக்காம, கொஞ்ச நெஞ்ச உணவை, அதில் வந்து வீடு இல்லாமல், உணவு இல்லாமல் மதினாவுடைய அந்த மஸ்ஜிது நபவியில் திண்ணை தோழர்களாக இருந்தார்கள் என்பதெல்லாம் நாம் வரலாற்றில் பார்க்குறோம். அப்படியான அந்த சஹாபாக்களை வைத்து கொண்டு தான் நபிகள்நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு யுத்தத்திற்கு கூட்டாக படைகள் திரண்டு வரக்கூடிய அந்த போருக்கு நாம் ஒரு யுக்தியை கையாள வேண்டும் என்று மஷூரா செய்து அகல் தோண்ட வேண்டும் என்று முடிவெடுக்கிறார்கள். அகல் தோண்டி கொண்டிருக்கிறார்கள். ஒரு நாள் அந்த அகல் தோண்டுவதே பல நாட்கள் நடக்குது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நாள் காலை நேரத்தில் போகிறாங்க, ரொம்ப குளிர் நிறைந்த ஒரு நேரத்தில் போகிறாங்க. பார்த்தோம்னு சொன்னால் அந்த சஹாபாக்கள் அந்த குழியை தோண்டக்கூடிய வேலைகளை செய்கிறார்கள். பசித்தவர்களாக, வயிறு ஒட்டியவர்களாக, வயிற்றில் கற்களை கட்டியவர்களாக அந்த காரியத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள் நபித்தோழர்கள். அப்போ நபிகள்நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து விட்டு ஒரு வார்த்தையை சொல்கிறார்கள். வாழ்க்கை என்பது என்ன தெரியுமா இறைவா? வாழ்க்கை என்பது மறுமையுடைய வாழ்க்கை தான். இந்த முஹாஜிர்களை இறைவா நீ மன்னிப்பாயாக. ஒல் அன்சார், இந்த அன்சாரி தோழர்களை இறைவா நீ மன்னிப்பாயாக, அவர்களுக்கு அருள் புரிவாயாக என்று நபிகள்நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிக் கொண்டே வருகிறார்கள். அதற்கு பதிலும் அந்த தோழர்கள் சொல்கிறார்கள், யார சொல்லலா, உங்களிடத்தில் நாங்கள் உடன்படிக்கை எடுத்திருக்கிறோம், அந்த உடன்படிக்கையிலிருந்து ஒருபோதும் நாங்கள் பின்வாங்க மாட்டோம் அப்படின்னு அவங்க பதில் சொல்றாங்க. இப்படியான ஒரு கடுமையான பசியோடு இருக்கக்கூடிய, சோர்ந்து போய் இருக்கக்கூடிய நேரத்தில் ஜாபிர் பின் அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்துல அவருடைய மனைவி ஒரு செய்தியை சொல்லி அனுப்புறாங்க. நம்ம இடத்துல ஒரு ஆட்டு குட்டி ஒன்று இருக்குது, கொஞ்சோண ரொட்டிக்கான மாவு இருக்குது, நீங்க என்ன செய்யுங்கன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட போய் முதல்ல இந்த நிலைமையை சொல்லிருங்க. எது நம்மள்ட்ட இருக்குது, ஒரு ஆடு தான், கொஞ்சோடு மாவு தான் இருக்குன்றத முதல்ல சொல்லிருங்க. ஏன்னா இருக்கக்கூடிய எண்ணிக்கை அதிகமாக இருக்குது, அவ்வளோ பேர் வந்துட்டாங்கன்னா சாப்பாடு பத்தாது. அதையும் சொல்றாங்க, எல்லாத்தையும் அனைவரையும் நீங்க கூட்டு வந்து என்னை கேவலப்படுத்திடாதீங்க அப்படின்னு ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹுடைய மனைவி சொல்றாங்க. இவங்களும் நேரம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட வந்து சொல்லும் பொழுது, யார சொல்லலாம், இப்படி கொஞ்சம் உணவு இருக்குது, நீங்களும் ஒரு சில சக தோழர்களும் நீங்கள் வந்தீங்கன்னு சொன்னால் போதுமானதாக இருக்கும் அப்படின்னு ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட ரொம்ப பக்குவமாக எடுத்து சொல்கிறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்கிறாங்கன்னா, உடனே யா அகல்வாசிகளே, குழி தோண்டக்கூடியவங்களே, வாங்க நமக்கான உணவு தயாராக இருக்குது அப்படின்னு ஒரு அறிவிப்பை கொடுத்துட்றாங்க. அறிவிப்பு கொடுத்தது அந்த படையே திரட்டி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹுடைய வீட்டுக்கு போகிறாங்க. தூரத்துலேருந்து பார்க்கும்போதே மனைவி பார்த்துட்டாங்க, முன்னாடி ஜாபிர் ரலியல்லாஹு வர்றாங்க. வந்தோடனே நான் தான் சொன்னேன், என்னை அசிங்கப்படுத்திடாதீங்க சொன்னால் அவ்வளோ பெரிய கூட்டு வந்துட்டீங்களே, நம்மள்ட்ட இருக்குது இவ்வளோ தானே, பத்துமா போதுமா அப்படின்னு அவங்க தன்னுடைய கணவனத்தில் அந்த சொன்னதுக்கு மாற்றமாக நடந்துட்டாங்களேன்ற ஒரு ஆதங்கத்தை வெளிப்படுத்துகிறாங்க. நான் ரசூலாட்ட சொன்னேன், ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எங்கிட்ட ஒரு செய்தியை சொன்னாங்க. என்ன சொன்னாங்கன்னா, அவர்கள் வரும் வரை அந்த சமையலில் அந்த கொதித்து கொண்டிருக்கக்கூடிய அந்த பாத்திரத்தை நீ திறந்து விட வேண்டாம், அதே மாதிரி ரொட்டிக்கான ஏற்பாடுகள் நீ செய்துவிட வேண்டாம் என்று நபிகள்நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். எனவே நீங்கள் அதை செய்யாதீங்க அப்படின்னு ரசூலுல்லாஹ்ட்ட சொன்னாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வர்றாங்க. அல்லாஹ்வுடைய பரக்கத்திற்காக அந்த பாத்திரத்திலும் அந்த மாவுக்கும் அல்லாஹ்விடத்தில் பரக்கத்துக்காக பிரார்த்தனை செய்கிறார்கள். அத்தனை சஹாபாக்களும் ஒருவர் விடாமல், அத்தனை தோழர்களும் அந்த அகலை தோண்டி பசியால் வாடிய சோர்வடைந்திருந்த அத்தனை நபித்தோழர்களும் அந்த பாத்திரத்தில் இருந்து உணவை உண்டவர்களாக மன திருப்தியோடும் வயிறு நிறைந்த மனதோடும் அவர்கள் வெளியேறுகிறார்கள். அந்த பாத்திரத்திலிருந்து ஒன்று கூட குறையவில்லை, அந்த ரொட்டினுடைய அளவு ஒன்று கூட குறையவில்லை. அந்த அளவிற்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பரக்கத் செய்தான் என்ற அந்த செய்தியை இந்த சம்பவத்தின் மூலமாக நாம் பார்க்கிறோம். இதுல நமக்கு என்ன விளங்குது? நம்மள்ட ஒரு எண்ணம் இருக்குது. என்ன எண்ணம் இருக்குது? நம்மிடம் இருக்கக்கூடிய பொருளாதாரத்தை அல்லது நம்மிடம் இருக்கக்கூடிய ஒரு உணவை அல்லது ஒரு பொருளை நாம் பிறருக்கு கொடுத்தால் நம்மிடம் அந்த இடம் காலியாக இருக்கும். உதாரணத்திற்கு ஒரு 10 ரூபா நோட்டை ஒரு 10 நோட்டை அடுக்கி வச்சிருக்கிறோம், 2 நோட்டை எடுத்து கொடுத்துட்டோம்னா அந்த 2 நோட்டுக்கு இருந்த இடம் காலியாக தானே இருக்கும். அப்படிதான் நம்ம கணக்கு போடுறோம்.
என்கிட்ட ரெண்டு பொருள் இருக்கு, ரெண்டு பேனா இருக்குது. ஒரு பொருளை ஒரு பேனாவை நான் கொடுத்துட்டேன்னு சொன்னா என்னிடம் இருக்கக்கூடியதுல ஒன்று குறைஞ்சிடுச்சே, எனக்கு இல்லாம போயிடுச்சே அப்படின்னு நமக்கு எண்ணம் தோணும். உண்மையும் அதுதான், நமக்கு நம்ம குறையத்தான் செய்யுது. ஆனால் அல்லாஹ்வுடைய பார்வையில் இந்த மார்க்கத்தில் பின்பற்றக்கூடிய மறுமை இலக்காக கொண்டிருக்கக்கூடியவர்களுக்கு அந்த மறுமையில் இதற்காக கிடைக்கக்கூடிய அந்த வெகுமதியையும் நான் நினைவில் கொள்ள வேண்டும். அந்த வெகுமதி நமக்கு தெரிந்தால் இந்த இடம் காலியாக நிச்சயமாக இல்லை. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன்னுடைய திருமறையில் சொல்லி காட்டினான், ஒமா துன்ஃபிகு, நீங்கள் எதை செலவு செய்கிறீர்களோ, ஒய்யூ வஃபா இலைக்கும், அது உங்களுக்கே திருப்பி தரப்படும். அப்ப நீங்க 20 ரூபாய் எடுத்து கொடுக்குறீங்க, ரெண்டு பொருளை ஒரு பொருளை கொடுக்குறீங்க, நம்மிடம் இருக்கக்கூடிய பொருளாதாரத்துல ஒரு பகுதியை நீங்க எடுத்து செலவு செய்யறீங்க, பகிர்ந்தளிக்கிறீங்க என்று சொன்னால் கண்டிப்பாக உலக கண்ணை வைத்து பார்த்தால் அது குறைவாகத்தான் இருக்கும், குறையத்தான் செய்யும். ஆனால் மறுமை இலக்காக கொண்டு வாழக்கூடியவர்கள் அதை பார்க்கும் பொழுது இதற்கான சேமிப்பை நாம் நம்முடைய நன்மை என்ற அந்த வங்கியில், மறுமையில் நமக்கு நன்மை தீமைகள் எடை போடக்கூடிய நேரத்தில் அந்த நன்மையில் இந்த இதற்கான நன்மையை சேர்த்தவர்களாக, டெபாசிட் செய்தவர்களாக நாம் இருக்கிறோம் என்ற அந்த ஒரு மன திருப்தி இருக்கும். நான் ஆரம்பத்தில் சொன்ன ரெண்டு குழந்தை, அதே மாதிரியான ஒரு நெகிழ்வான நிகழ்வை நாம் இந்த மாதிரியான காரியத்தில் ஈடுபடும் போது கண்டிப்பாக நாம் அதை உணர முடியும். கடந்த காலங்களில் கூட நம்முடைய வாழ்க்கையில் இது மாதிரியான நிகழ்வுகள் நடந்துதான் இருக்கும். நீங்கள் ஒவ்வொருவரும் சிந்தித்து பார்த்தீங்க என்று சொன்னால், நீங்க ரொம்பலாம் போக வேண்டாம், இந்த 2 வருட கொரோனாவை எடுத்துக்காங்க, யாரிடமும் பொருளாதாரம் இல்லை, பொருளாதாரத்தை திரட்டுவதற்கான வழிவாசல்கள் அத்தனையும் அடைக்கப்பட்டிருந்தது. நாம் யாராவது யாசம் கேட்கக்கூடிய நிலைக்கு நாம் சென்றோமா? கண்டிப்பாக இல்லை. இன்னும் சொல்வதாக இருந்தால், இந்த கொரோனாவில் அதிகம் அதிகமாக இல்லாதவர்களுக்கு தான தர்மங்களை, அது பொருளாக உணவாக அவருடைய தேவையை பூர்த்தி செய்யக்கூடிய முகமாக, நம்மிடம் என்ன இருக்கின்றதோ, உடல் சக்தி இருக்கின்றதா, அதை நாம் பகிர்ந்து கொடுப்போம், அவர்களுக்காக நாம் பாடுபடுவோம் என்று பாடுபட்டோம். நம்மிடம் பொருளாதாரம் இருக்கின்றதா, அவர்களுக்கு அதை பகிர்ந்தளிப்போம் என்று நாம் பகிர்ந்து கொடுத்தோம். உணவு இருக்கின்றதா, அதை அவர்களுக்கு சமைத்து கொடுப்போம் என்ற வேலையை நாம் செய்தோம். அப்படி செய்த நாம் இந்த 2 வருடத்தை கழித்து நாம் கணக்கிட்டு பார்க்கும் பொழுது நம்முடைய பொருளாதாரம் குறைந்திருக்கின்றதா அல்லது கூடியிருக்கின்றதா? கண்டிப்பாக நீங்கள் 1 ரூபாய் கூட விடாமல் கணக்கு பார்ப்பீர்களே ஆனால் கண்டிப்பாக அது கூடிதான் இருக்கும், அது உயர்ந்துதான் இருக்கும். எப்படி நடந்தது? எடுத்தா குறையுன்றது நம்ம பார்க்கறதுக்கு தெரியுது. 2 வருஷம் 1.5 வருஷத்துல பார்த்தா குறையலையே. அந்த 10 ரூபா நோட்டை அடுக்கி வச்ச இடத்துல இப்ப 100 ரூபா நோட்டா இருக்குது. எப்படி இருக்குது? ஜாபிர் அலிஹு அவருடைய அந்த எண்ணத்திற்கு, அந்த செயலிற்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எப்படி அதை அங்கீகரித்து அவருடைய பொருளாதாரத்தை அந்த அந்த சமயத்தில் பரக்கத்து செய்தானோ, அது மாதிரி நாம் அறியாத நேரத்தில் இஹ்லாஸாக கஷ்டப்படுகிறார்களே, வாடுகிறார்களே, அந்த எண்ணத்தில் நாம் செலவு செய்ததனுடைய விளைவு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்மளுடைய பொருளாதாரத்தை அதிகப்படுத்தி இருக்கின்றான், நம்மளுடைய ஆரோக்கியத்தை அதிகப்படுத்தி இருக்கின்றான், நம்முடைய அனைத்தையும் உயர்ந்த நிலைக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கொண்டு வந்திருக்கிறானா இல்லையா? இதுல 1-2 பேர் விதிவிலக்காக இல்லை என்றாலும் கூட அவருடைய கடந்த கால வாழ்க்கையில் இது மாதிரியான ஏதாவது ஒரு நிகழ்வு நடக்கத்தான் செய்திருக்கும். அப்படியான ஒரு மார்க்கத்தில் தான் நாம் இருந்து கொண்டிருக்கின்றோம். அப்ப இந்த செய்திகளை எல்லாம் நாம் கவனத்தில் கொண்டு, ஒரு பொருள் இருக்குதா அதை பகிர்ந்து கொடுக்க வேண்டும். இல்லாத மக்கள் இன்னைக்கு ஏராளமானவர்கள் இருக்கிறார்கள். இன்னும் சொல்வதாக இருந்தால், நாம் செலவு செய்வதற்கு ஏராளமான வழிவகைகள் இருக்கின்றது. பாக்கெட்ல இருந்து ஒரு 10 ரூபாய் எடுக்கிறோமா, செலவு செய்யறதுக்கு ஒண்ணுமே இல்லப்பா அப்படின்னு பாக்கெட்ல வைக்க வேண்டிய சூழ்நிலையே இப்ப இல்லை. நமக்காக இல்லாமல் சொல்றேன், அடுத்தவர்களுக்காக செலவு செய்யறது சொல்றேன். நமக்காக செலவு 10 ரூபாய் எடுத்தோம்னா 100 ரூபாய்க்கு செலவு செய்யறதுக்கு நம்ம தயாரா இருக்கிறோம். ஆனால் அடுத்தவர்களுக்காக செலவு செய்வதற்கான அத்தனை சந்தர்ப்ப வாய்ப்புகளும் நமக்கு இப்ப கிடைச்சிருக்குது. ஏன் இதை சொல்றேன் அப்படின்னு சொன்னா, ஒரு காலம் வரும், ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அந்த காலத்துல இருக்கும் போதெல்லாம் தனக்கு என்று வைத்துக் கொண்டவன் கடைசியாக இருக்குமா, சார் நம்மகிட்ட இருக்குது, பகிர்ந்து அளிப்போம், அதுல பெரிய நெகிழ்வை நாம் சந்திப்போம், அப்படியான ஒரு பாக்கியத்தை பெறுவோம் என்று தன்னுடைய பொருளாதாரத்தை எடுத்துக்கொண்டு செலவு செய்வதற்காக வீதியில் அவன் செல்லுவான். அதை வாங்குவதற்கு, அதை பெறுவதற்கு எந்த ஒரு மனிதரையும் அவன் காண மாட்டான். ஒரு மனிதரை காண்பான் கடைசியில், அவனிடத்தில் இந்த பொருளாதாரத்தை கொண்டு கொடுக்கும் பொழுது இன்று எனக்கு தேவையில்லை, ஒருவேளை நேற்று நீங்க கொண்டு வந்திருந்தீங்கன்னா நான் வாங்கியிருப்பேன்,
அப்படின்னு சொல்லுவார் என்று நபியல் நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அந்த நிலையை நாம் அடைந்து விட்டோம் என்று சொன்னால் அதே மாதிரியான ஒரு கைசேதமான நிலை எதுவுமே இருக்காது. ஏன் பகிர்ந்து கொடுக்கிறதுல ஒரு சந்தோஷம் இருப்பதை விட, பகிர்ந்து கொடுப்பதில் பரக்கத்து செய்வதை விட, பகிர்ந்து கொடுக்கக்கூடிய நேரத்தில் அல்லாஹு ரப்பல் ஆலமீன் அதற்கான நன்மையை பல மடங்காக உயர்த்தி தருகிறான். அதை நம்ம கேள்விப்பட்டிருக்கோம்ல, தர்மம் செய்யும் பொழுது அல்லாஹு ரப்பல் ஆலமீன் ஒரு அதற்கு உதாரணமாக ஒரு தானியத்தை அது ஏழாக ஏழு எழுநூறாக அதை அல்லாஹ் நாடினால் அதை பல மடங்காக பெருக்கி தருவதாக எல்லாம் அல்லாஹ் சொல்லியிருக்கிறானா இல்லையா? இப்போ அந்த செய்தி எல்லாம் நாம் கவனத்தில் வைத்து கொண்டு நம்மிடம் இருக்கக்கூடிய பொருளாதாரத்தை இப்படியான மிதமிஞ்சி வரக்கூடிய அந்த சூழலுக்கு முன்னதாகவே நம்மிடம் இருப்பதை பகிர்ந்தளிக்கக்கூடிய ஒரு வேலையை நாம் செய்துவிட வேண்டும். நீங்கள் இன்னும் யோசிச்சு பாருங்க, மக்காவிலிருந்து இஸ்லாமியர்கள் ஹிஜ்ரத் செஞ்சு வந்தாங்க. மதினாவில் இருக்கிறவங்க அவங்க அவங்களுடைய குடும்பம் அவங்களுடைய தேவைக்கான பொருளாதாரத்தை தான் பெற்று வச்சுருந்தாங்க, அதுக்கான வியாபாரம் தான் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. வந்த உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஹாஜிர்களையும் அன்சாரிகளையும் சேர்த்து விட்டாங்க. நீங்கள் முஹாஜிர் வந்து இந்த அன்சாரி தோழரோட நீங்கள் இருந்துக்காங்க, நீங்கள் வந்து இவங்களோட நீங்கள் இருந்துக்காங்க என்று இருவரை சகோதரர்களாக்கி கொண்டார்கள். அப்படி சகோதரர்களாக்கி கொண்ட அந்த தோழர்கள் அத்தனை பேரும் அந்த நேரத்தில் அதுக்கு முன்னதாக எப்படி இருந்தார்களோ அதை விட அல்லாஹுடைய உதவியை கொண்டு ஏராளமான அருள்களை பெற்றவர்களாகத்தான் அவர்கள் இருந்திருக்கிறார்கள். அதில் கூட அப்துர்ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் சாத் இப்னு ரபீ ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் சேர்த்து விடுறாங்க. அவர் எக்ஸ்ட்ரீமாக போயிடுறார், என்னங்க என்கிட்ட ரெண்டு வீடு இருக்குது, ஒரு வீடு எடுத்துக்காங்க, எங்கிட்ட ரெண்டு இவ்வளோ சொத்து இருக்குது, நீங்கள் பாதி எடுத்துக்காங்க என்று அவர் அது பகிர்ந்தளிக்கக்கூடிய அந்த எண்ணம் மிகைக்கின்றது. ஏன்னா ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்கிறாங்க சேர்ந்துக்காங்க தோழமை கொள்ளுங்கண்டு. அவன் அப்துர்ரஹ்மான் இப்னு அவுஃப் என்ன, இதெல்லாம் எனக்கு வேண்டாம், கடவுள் எங்கன்னு காட்டுங்க, நான் சம்பாதிச்சு நான் மக்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு நிலையை நான் எட்டுவேன் என்று அவர்கள் செல்கிறார்கள். கடைவீதியை கேட்கிறார்கள், கடைவீதிக்கு செல்கிறார்கள், அங்கே பொருளாதாரத்தை திரட்டுகிறார்கள், அங்கேயே திருமணம் முடிக்கிறார்கள், செல்வந்தர்களாகவும் மாறுகிறார்கள் என்று அவருடைய வரலாறு போகுது. இப்ப நீங்க சிந்திச்சு பாருங்க, சகாபாக்களுடைய வாழ்க்கையில் தனக்கு தேவையில் இருக்கக்கூடிய அந்த நேரத்திலும் கூட அவர்கள் பிறருக்கு முக்கியத்துவம் கொடுத்து செலவழித்ததனுடைய விளைவு அவர்கள் அல்லாஹுவால் பொருந்தி கொள்ளப்பட்டவர்களாக அவர்கள் இருக்கிறார்கள். இன்று அவர்கள் குறித்து இந்த உலகத்தில் அவருடைய பெயர்களை யாரெல்லாம் உச்சரிக்கிறார்களோ அவர்களெல்லாம் சொல்ல மறவாத ஒரு வார்த்தை ரலியல்லாஹு அன்ஹு என்ற அந்த வார்த்தை. அவரை அல்லாஹு ரப்பல் ஆலமீன் பொருந்தி கொண்டான். இந்த பொருத்தத்தை எப்படி பெற முடிந்தது? நான் சொல்லி காட்டிய அந்த வசனம், அதை நாம் கவனத்தில் கொண்டு அந்த வசனத்தை நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் நடைமுறைப்படுத்தக்கூடியவர்களாகவும் நாம் இருக்க வேண்டும். அந்த வசனத்துடைய தொடர்ச்சியில சொல்றான், யார் தன்னுடைய அந்த கஞ்சத்தனத்திலிருந்து மீளுகிறாரோ, இந்த பொருளாதாரத்தை தனக்கு தேவை இருக்கும்போது பிறருக்காக செலவு செய்து நான் கஞ்சன் இல்லை என்று யார் சொல்கிறாரோ அவர்தான் வெற்றி பெற்றவர் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த வசனத்தினுடைய தொடர்ச்சியில் சொல்லி காட்டுகின்றான். நாம் பகிர்ந்தளிக்க கூடாத ஒரு பண்புல இருந்தோம்னு சொன்னா அதை மாற்றிக்கொண்டு நமக்கு எது இருக்குதோ, 10 ரூபா இருக்குதா பகிர்ந்து, 10,000 ரூபா இருப்பா இருக்குதா பகிர்ந்தளித்து இந்த உலக பரக்கத்தையும் பெற்று நாளை மறுமையில் நன்மை பெறக்கூடிய மக்களாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம் அனைவரும் ஆக்கி அருள் புரிய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு என்னுடைய உரையினர் சிங்கனின் வாகர் தவான அஹமதுல்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி.